السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم ان الله سلام لي رمضان لي. إننا سلام رمضان بتم اهلي هذا فضائل عن النبي صلى الله عليه وسلم قد جاء في من حديث أبي الدرداء أبو درداء رضي الله عنه صلى الله وسلم عن النبي صلى الله عليه وسلم أنه قال من قال في كل يوم حين يصبح وحين يمسي حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم سبع مرات كفاه الله تعالى ما أهمه من أمر الدنيا والآخرة uh, and then the hadith uh, رواه ابن, ابن السني في uh, ابن الساكير uh, صحيح إسنادي أوكي okay. <coughs>

கஃபாஹுல்லாஹு உல்ல ம மூ மின் அம்பிரித் துன்யா வளாகிறார் அவர் கவலைப்படுறாரே அவருக்கு உலகத்தில் அவருக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய அந்த வேலைகள் இருக்கிறதே இதுகளை நடத்தி முடிக்கணுமெண்டு அவருக்கு பொறுப்பாக இருக்கிற உலக விவகாரங்களையோ மர்ம வி விவகாரங்களையும் தான் எல்லாத்துக்குமே அல்லாஹு தாலா போதுமானவனாக ஆகிவிடுவான் இப்போ அந்த விஷயங்களை அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்வான் என்றதாக இந்த ஹதீஸ் வருவது ஹஸ்பி அல்லாஹுலாஹ் இல்லாஹு அலைஹ் தவக்கல் துவாஷ் என்ற இது வந்து ஒரு சல் இது வந்து ஹதீஸா இருந்ததுக்கு இவ்வளோ அந்த ஹதீஸா இருந்தது திரும்ப அந்த ஹதீஸ் சொல்கிறேன் அதாவது யார் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த ஹஸ்பி அல்லாஹுலா இல்லஹ் இல்லாகு அலைத்தவக்கல் தோகுரபுல ஆசுலிமென்றதை ஏழு முறை ஓதிக்கொள்வாரோ உலக மறுமை அவருடைய அவர் ஓதுகிறவருடைய உலக மறுமை விவகாரங்களை அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறார் என்று நாங்கள் கொள்ளலாம் இந்த ஹஸ்பிஅல்லான்னு அந்த இது வந்து சூரத்து தௌபால கடைசி வசனமாக நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனமாக இது பதியப்படுவது சோர்லே சோதரிகளே அப்போ நாங்கள் இன்று நோன்பு பதினெட்டுக்கும் பார்த்தது போன்றோ அதாவது அல்லாஹின்ி பி ஹலாலி கான் ஹராமிக் எல்லாம் ஹராத்துக்கு போகாத அளவுக்கு என்ன உண்டை நீ த தந்திக்கிற ஹலாலை வச்சே எந்த விஷயங்களை போதுமாக்கி போதுமாக்கிக்கொள்றதுக்கு என்ன என்ற அந்த நிலைமை ஏற்படுத்தித்தா வக்னினி பி ஃபத்லிக் அம்மன் சிவாக் அதாவது மற்றவங்கள்ட கையேந்தாத அளவுக்கு ஒன்று அருளை கொண்டே என்ன மற்றவங்களிருந்து தேவையற்றவனாக ஆக்கி வச்சுட்டு என்ன அந்த இது துவா வந்து இப்படி டே டு டே தேவைகள் விஷயத்தில் நாங்கள் அல்லாக்கிட்ட நாங்கள் டே டு டே தேவைகளை மைண்டில் வச்சு நாங்கள் கேட்குறோமோ அது மாதிரியான அந்த லைனில் உள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது காலையிலும் மாலையிலும் ஓதுற அவுராதுகள் என்று தொகுப்புகள் இருக்குது அதில் இது வருது அப்படி அவுராதுகளை ஓத ஓத போது ஓதுறது தான் ஆனாலும் இப்போ நான் ஃபஜ்ஜிருக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு ஒரு ஏழு ஆறு நிமிஷம் எடுக்குமென்னா அந்த ஆறு நிமிஷத்துக்குள்ள எது எது எல்லாம் செலக்ட் பண்ணி நான் என்று விரும்புவேனோ இந்த ஒரு தொகுப்பு இருக்குது அதில் ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் ஆனால் அது ஒரு பயணம் போகும்போதோ அல்லது வரும்போதோ அப்போ ஓதுறது ஆனால் இப்போ நான் பள்ளிக்கு போகிற வாரம் அதுக்கு போகிற எனக்கு டைம் கிடைக்குமோ தெரியாதுன்னா பள்ளிக்கு போயிட்டு வர்றது கிடையில் காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு அதே மாதிரி மகரிப்புக்கு போகும்போது அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே என்னத்தை ஓதிக்கொள்ளுமென்று நான் விரும்புவேனோ அந்த ஓதுகிற அந்த செலெக்ஷனுக்குள்ள இதையும் நான் வச்சிருக்கிறேன் அப்போ காரணம் என்னென்னடா ஒரு யார் இதை ஏழு முறை ஓதிக்கொள்வாரோ அவர்ட உலக மருமை விவகாரங்களை எல்லாம் பொருட்படுத்தி கொள்வானு இருக்குதுன்றா அப்போ யாருக்கு அது ஆசை வராமல் இருக்குது யாருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால் தான் இதை நான் இது எந்த செலெக்ஷன் உள்ள ஒவ்வொரு நாள் கட்டாயம் மோதிக்கொள்ளணுமென்ற அந்த இதில் ஓதுற ஒரு விஷயமா இருக்குது சோர்லே சோதரிலே இதை கருத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் ல இலாஹ இல்லாஹுவ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அலைகி தவக்கழ்து அவனிடமே எனது விவகாரங்களை பொறுப்பு சாட்டுகின்றேன் வகுவ ரப்பில் அரிசில் அதையும் அவன் மகத்தான அரிசின் ரப்பாக இருக்கிறான் அப்போ நான் சொல்கிறேன் ஹஸ்பி அல்லா அல்லாவே என்ன விவகாரங்களை பொருட்படுத்தி கொள்வதுக்கு போதுமானவன் அப்போ ஏன் அல்லாஹ் போதுமானவன் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் இறைவன் இந்த பிரபஞ்சமே அவனில் இருந்து தான் வந்தது அவன் படைத்தது அவன் அவன் தான் அந்த சக்தி அவன் அப்போ லா இல்லா இல்லாவோ அப்போ அவனை தேர வேறு கடவுள் வணங்க தகுதியானவங்க யாரும் இல்லை எனவே அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா சரி அலை தகுக்கள் தூ அவன்கிட்டே நான் சார்ந்திருக்கிறேன் என்ன விவகாரங்களை அவன்கிட்டே கொடுக்குறேன் காரணம் அவன் வந்து மகத்தான பெரும் அரிஷ்ட இறைவனாக கூட அவன் இருக்கிறான் என்ற அந்த உள்ளுக்க இருக்கிற அந்த விஷயம் நான் இந்த விவகாரங்களை பொறுப்பு கொடுக்குறவன் வந்து சாதாரண ஒருத்தன் நல்ல அவன் வந்து இந்த பிரபஞ்சத்தின் இறைவனாக இருக்கிறான் அதே நேரம் அந்த அரசிட பெரும் அரசிட அந்த ரப்பாவும் இருக்கிறான் அதனால தான் நான் அவனை சார்ந்து வேறவரை விட அவன் என்ற விஷயங்களை பொறுப்பு கொடுக்கின்றேன் என்று அதில் அந்த அந்த துவாவில் வருது அப்போ குரான் இன்னொரு வசனம் இதை அசிஸ் பண்ணுதுன்னா சூரத்து தலாக்கில் வர்ற மூன்றாவது வசனம் வம்மையத்த வக்கல் அலவ்வாகி ஃபவு ஹஸ்பு யார் அல்லாஹ் தாலா கிட்ட தன்டைய விவகாரங்களை பொறுப்பு கொடுத்துருவாரோ ஃபவு ஹஸ்பு அவன் போதுமானவன் அவருக்கு அவருடைய விவகாரங்களை முடித்து கொடுக்கறதுக்கு அவர் அல்லாஹ் போதுமானவன் என்று அப்போ சோதரிலே சோதரிகளே இப்போ இந்த இடத்துல நாங்கள் இவ்வாறு செய்யும்போது அல்லவா சார்ந்து எங்கள்ட விஷயங்களை பொறுப்பு சொல்லி சொல்லும்போது எல்லாம் என்ன விவகாரங்கள் எவ்வளோ இருக்குது அதுகளை நீ பொருட்படுத்திக் கொள்வாயா என்ற அந்த ஆதங்கத்தோடு நாங்கள் இந்த வசனங்களை ஓதும் ஓதும்போது மனசில் கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் ஒன்றும் நாங்கள் எங்களுக்கு பொறுமறிக்கோணும் என்றது எல்லா பொறுப்பு கொடுத்துருந்தானே எவ்வளோ நாளும் ஓதுருந்தானே ஒன்றுமே நடந்த பாடில்லையே எப்போதான் நடக்கும் இதெல்லாம் என்ற ஒரு வகையான நம்பிக்கை இன்மை வந்து வந்துடக்கூடாது இலக்கார உண்டு அது ஷைத்தானிலிருந்து வார் ஷெய்தான் இப்படான்னு பார்த்துக்கொணிக்கிறான் அந்த உள்ளுத்துக்களை புகுந்து எல்லா எண்ணத்தை என்ன மாதிரி ஒரு மைண்டை போடுறதுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்போ நாங்கள் வந்து அதுக்கு மாதிரியாக வரலாற்றில் நடந்த நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு துவா அது அங்கீகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் நினைவில் கொள்ளணும் மூசாலேஸ் இல்லாமல் பாருங்களேன் எவ்வளோ காலம் அந்த பனு பனுச கடைசியில் வந்து அதெல்லாம் அவருக்கு வந்து கடலை பிரித்து கொடுத்து வந்து உதவி ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு பொருள் அது நடக்குது சர்க்கரை அலை சொல்லாமல் அவங்க புல்லை வண்டி இல்லாமல் வைக்கிறாங்க அவங்க மரியம் அலை சொல்லாமல் சந்திக்கிறாங்க அப்போ பழம் வகைகள் இருக்குது அவட ரூமில் இதெல்லாம் என்ன அதாவது ஒரு வேறொரு கா ஒரு குறிப்பிட்ட சீசனுக்குரிய பழம் இன்னொரு சீசனில் இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன இப்படியான பழங்கள் எப்படி உங்களுக்குன்னு அதெல்லாக்கிட்டே இன்னும் வந்தது எனக்குன்னு சொல்கிறாங்க தான் ஒரு கிளிக் ஆகுது என்னென்னா அல்லாக்கு எல்லாம் செஞ்சு ஏழுமே அல்லாக்கு அது எவ்வளோ ஒரு ஞானமிக்க வார்த்தை மரியம் சொல்கிறது என்று சொல்லி போட்டு அப்போ அவருக்கு நினைக்கிது அல்லா கிட்ட இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா மைண்டோடு அவர் கேட்குறாரு அல்லா எனக்கு ஒரு புள்ள ஒன்று இல்லையே என்ன இந்த லெகசி நபி என்ற விஷயம் நன்மை ஏவி தீமை தடுக்கிற இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு புல்ல ஒன்று இல்லையே எனக்கு வேணுமே என்று அவர் இன்னொரு ஹோப்போடு கேட்குறாரு அவர்கிட்ட இருந்த அல்லாட எதிர்பார்ப்பை என்னை கொஞ்சம் ஹெட் பண்ணி கொள்கிறார் அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலை அவங்க அவன் இனி இல்லை வயசாகி இனி மு வயசாகி அந்த புள்ளை எல்லாம் பெற்றுக்கொள்கிற இதெல்லாம் முடிஞ்சுது அப்போ வந்து மலைக்குமார்கள் சொல்கிறான் அவளுக்கு புள்ள கிடைக்க இருக்குது அப்போ சா சாரா கிட்டே சொல்கிறான் அவன் சொல்லும்போது சாரா சொல்ல அது வந்து ஒரு ஜோக் மாதிரி அதில் நம்பிக்கை வாதா பாலி ஷேஹா எ மாப்பிள்ள பிள்ள விட்டார் நானும் ஏன்னா பிள்ளைகள் பெற்று கொள்ளையல் நிலையில் இருக்கிறேன் இதெல்லாம் இது என்ன இது என்று சொல்லும்போது அப்போ அவன் சொல்கிறான் இல்லை உண்மையிலே அவங்களுக்கு கிடைக்கிது அப்புறம் அப்போ அவங்களுக்கு இஸ்ஹாக் கிடைக்கிது ஏன்னா பிள்ளையாக கிடைக்கிது யா கூப் கிடைக்கிது அப்போ அப்போ நாங்கள் அப்போ இப்போ இதெல்லாம் வந்து எங்கிட்ட குரானில் திரும்ப திரும்ப சொல்லப்படுற வசனங்கள் அரிக்கிறதால இஸ் ஸ்டோரிஸாக அறிக்கிறதால அப்போ இதுகளால் நாங்கள் மோட்டிவேட் ஆகிக்கொள்ளணும் கொள்ளணும் கேளும் என்றது அவன் இந்த அரசிட அதிபதியாக இருக்கிறான் அவன் தான் வணங்க வணக்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத பயிர் பச்சைகளை ஒவ்வொன்றும் உ உசுருள்ளது ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன ஒரு ஓடரில் உலகத்தையே மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறான் அவனுக்கு எந்த தேவைகளை முடிச்சு தரதில் ஒரு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சுமை ஒன்று இல்லை என்று நாங்கள் எல்லாவை பற்றின எண்ணம் கொள்ளணும் அப்போ அப்படி நான் கேட்கும்போது இன்னொரு எண்ணம் வச்சுக்கொள்ள நான் நாங்கள் கேட்குற ஒரு விஷயம் வந்து உண்மைக்குமே எல்லாம் எங்களுக்கு செஞ்ச அருளை பார்த்தீங்கன்னா சரியான மதிப்புட்டோட நாங்கள் அதை கேட்கணும் வைன் தாய்தூனியாம தொல்லோ இல்லாத நீங்கள் அல்லாத அருளை எண்ணி பார்த்தீங்கண்டா எண்ணி கணக்குட்டு பார்த்தீங்கன்னா அதை எண்ணி கணக்கிட்டு கொள்ள மாட்டிங்கண்டு அப்போ அதில் இப்போ சயின்ஸ் டெவலப் ஆகிக்கிற இந்த பின்னணியில் வந்து அதுகளை நீங்கள் என்னோட உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஓகன்ஸும் சரி இன்டர்னல் ஓகன் அதாவது ஒரு இதயம் இயங்கிறதுல ஒரு கிட்னி இயங்கிறதுல அல்லது ஒரு என்ன ஒரு நுரையீரல் இந்த இயங்கிறதுல ஹார்ட் இயங்கிறதுல இது போய் மூளை இயங்கிறதுல எத்தனை நுணுக்கமான விஷயங்கள் பலது ஒன்று சேர்ந்து தான் அது நடக்குதுன்றது ஒரு புல்ல ஒன்று பெறப்படுறதில் ஒவ்வொன்றிலையும் வந்து எத்தனை நுணுக்கமான அல்லாழ நாட்டங்கள் அதில் இதாகிக்குதுன்னு அப்போ அல்லா தல்லா எங்களை சி தேக ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுண்டா எங்களை அப்போ அதில் ஒரு விஷயம் இதை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் சுழிக்கணுன்னு நான் சொல்லுவோம் எவ்வளோ லட்சங்கள் செலவழிக்க வேண்டி வரும் வரும் அப்போ அவ்வளோ அருளையும் நாங்கள் அனுப்ப கொண்டு தான் ഒരു കുറിപ്പിട്ട ഒരു വിഷയം എങ്ങോട്ട മൂല ഇതായിക്കണ ഇതാ നല്ലമേ ഒരു കാര് വാങ്ങാ നല്ലമേ ഒരു ഹജ്ജ്ക്ക് പോണാ നല്ലമേ എന്ന ഒരു തേവൊന്നും ഇത് കഴിഞ്ഞാൽ എന്ന് സർട്ടൻ ലെച്ചങ്ങളോട് സമ്മന്ധപ്പെട്ടതായിരിക്കും அதை நாங்கள் அது மூளையே குறைஞ்சு கொண்டே ஒன்றும் இது நடக்குது இல்லைன்றி இப்போம் ஆனால் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் அருள் நாங்கள் கொண்டு இப்போம் எனவே அப்போ எல்லாத்தெல்லாம் பதில் அளிக்கிற எங்கள்ட துவாக்களுக்கு அல்ல எங்களோட எதிர்பார்க்க எல்லாவே நீ ஏ போதுமான விஷயங்களை செஞ்சு தாண்டு சொல்லும் போது பதில் அளிக்கிறது வந்து சில நேரம் வந்து நாங்கள் கேட்கறத தராது இருக்கலாம் അത് എങ്ങനെ കേപ്പം അല്ല അത് പതിലേക്ക് എങ്ങാരോക്കിയ കൂട്ടി തന്നതാ അരിക്കലാണ് എങ്ങ മനവിളോട് ഉള്ള ഉറവ സീർപ്പെടുത്തി തന്നതാ അരിക്കലാണ് അതുകാങ്ങാ ഒരു 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 വാപ്പ വന്ന് ഒരു സിന്ന പു ഉണ്ടെ കടൈക്കൂട്ടി പോകാറ് കടയിൽ കുട്ടി പോ അന്നു എക്കും ആരം വാപ്പം അതേ വാങ്ങിക്കൊടുക്കാമേ ഇന്ന ഇതെ എടുത്ത് കൊള്ളുങ്ങനെ കൊടുപ്പ് അത് പുല്ല ഹാപ്പി ഇരിക്കും அப்போ அந்த புள்ளைக்கு தெரியாது அது வந்து தனக்கு அது ஹார்ம் பண்ணும் எனக்கு என்ன அது அது என்ன பாதிக்கும் என்று குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தெரியாது அது கலர் 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 ஆகிக்கிறதை பார்த்து இது வேணும்னு கேட்கும் ஆனால் வாப்பாவுக்கு தெரியும் இது வந்து அது ஹேர்ட் பண்ணுற பிள்ளைக்கு பாதிக்கிற விஷயம்னு சொல்லி போட்டு இன்னொன்று இதை வச்சு கொள்ளுங்கம்மான்னு கொடுப்பாரு ஆனால் பிள்ளை ஹாப்பி இல்லாமல் இருக்கும் அப்போ அது மாதிரி நாங்கள் விளையங்கொள்வோம் நாங்கள் ஒன்று கேட்போம் மல்ல இப்போ எங்களுக்கு அதை பதிலளிக்கிறதுல அதில் எதிலோ எங்களுக்கு நன்மை இருக்கிறது அல்ல அந்த தர்றதை பிற்படுத்தலாம் அல்லது வேறொன்றை எங்களுக்கு நான் கேட்குறது பதிலாக இன்னொன்று தரலாம் அல்லது மூன்றாவது இதுகளுக்கான அளிக்காமல் இன்னொன்று மறுமையில் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த நாங்கள் கேட்ட துவாக்கு பதிலளிக்கப்படாத துவாக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு கூலியை தாரத்துக்காக தயார்படுத்தி கொண்டு நிற்கலாம் எனவே இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஞானத்தோட நாங்கள் எங்கள ஞானத்தை மைண்டில் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு எங்களோட தேவைகள் அல்லாஹாலிட்டா கேட்போம் இந்த துவாவை நாங்கள் எங்கட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுற துவாவாக ஆக்கிக்கொள்ளும் காலையில் ஏழு முறையும் மாலையில் ஏழு முறையும் சொல்லணும் சொல்லும்போது இந்த ஹதீசை நினவுல வச்சுக்கொள்வோம் யார் ஏழு முறை இப்போ சொல்லுவாரோ அவருடைய வி உலக மரும விவகாரங்கள் அவருக்கு கவலை அரிக்கிற இதுகளை முடிச்சிடணுமே என்று கவலை அரிக்கிற அந்த விவகாரங்களை அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் என்று நாங்கள் என் அந்த ஹதீஸை மைண்டில் வச்சுக்கொண்டு இதை நாங்கள் உற்சாகமாக ஓதுறவங்களாக இருப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته